ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆரே பிபி. முதல்ல எல்லாம் வாரம் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு வீக்கெண்ட் வந்ததும் ஒரு பிளானை போட்டு எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வருவோம். பட் இப்ப வீக்கெண்ட்னாலே நமக்கு நல்லா தூங்குறது தான் பிளானு. பட் இங்க ஒருத்தர் நம்மள மாதிரி இல்லாம அவரோட வீக்கெண்டை எப்படி செலவு பண்றாருன்னு பாருங்க. இவரோட பேரு சென்சி. இவர் சைனாவை சேர்ந்தவர். நான்ஜிங் யான்சிங்கிற ரிவர் பிரிட்ஜுக்கு போறது தான் இவரோட வீக்கெண்ட் பிளானு. பட் அவர் அந்த பிரிட்ஜோட அழகு ரசிக்க போல அந்த பிரிட்ஜ் தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் சூசைட் சைட்டு. கிட்டத்தட்ட 2000 பேர் அங்கிருந்து குதிச்சு இறந்துருக்காங்க. பட் சென்சி இப்ப வரைக்கும் குதிக்க போன 321 பேரை காப்பாத்திருக்கிறாரு. காப்பாத்துறது மட்டும் இல்ல, ஷி எக்ஸ்கியூங்கிற ஒரு ஆளு அவரோட பொண்ணுக்கு ட்ரீட்மென்ட் பண்ண காசு இல்லைன்னு சூசைட் பண்ண போயிருக்காரு. குதிக்க போன அவரை காப்பாத்தி $15,000 பில்ல அந்த பொண்ணுக்கு இவர் பே பண்ணியிருக்காரு. பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். இப்பெல்லாம் நம்மளோட பர்த்டேவே நமக்கு மறந்துடுது. இதில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட பர்த்டேவை ஞாபகத்தில் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இங்கே ஒரு ஃபேமிலிக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்க பேர் பார்பரா அண்ட் சார்ட் சூப்பர். இவங்க ரெண்டு பேரும் யூஎஸ்எஸ் சேர்ந்த தம்பதிகள். இவங்க ரெண்டு பேருக்கும் மொத்தம் 3 குழந்தைங்க. அவங்க பர்த்டேஸ் தான் இங்கே தக்கு. என்ன தான் இப்போ நிறையா பேர் இந்த டேட்டுக்கு வேணும்னு குழந்தை பெற்றுக்கிட்டாலும், பட் நேச்சருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னா, இவங்களோட முதல் குழந்தை பிறந்த டேட்டு 8/8/2008, இவங்களோட ரெண்டாவது குழந்தை பிறந்த டேட்டு 9/9/2009, இவங்களோட மூணாவது குழந்தை பிறந்த டேட்டு 10/10/2010. இவர் பேர் டெரி ஃபாக்ஸ். இவர் 1958 கனடாவில் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம். ஸோ இவர் ஒரு நல்ல அத்லட்டாக வளர்ந்துட்டு வந்தார். 1976 இவருக்கு 18 வயசு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்டை சந்திச்சார். பட் பெரிய காயம் எதுவும் ஆகலைனாலும் இவரோட ரைட் நீல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரின்னு ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனப்போ அவருக்கு ஒஸ்டியோசரக்கோமாங்கிற கேன்சர் இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் அவரோட கால்களை இழக்க வேண்டியதாயிருச்சு. பட் இருந்தாலும் கேன்சருக்கான ரிசர்ச் அப்போ ரொம்ப குறைவாக இருந்ததை ஃபாக்ஸ் நோட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி கேன்சர்னால கஷ்டப்படுறதையும் நோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் கேன்சர் அவேர்னஸ்க்காகவும் கேன்சர் ரிசர்ச்சுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணவும் April 12, 1980 இவரோட 22 வயசுல மேரத்தான் ஆஃப் ஹோப்புங்கிற மேரத்தான்ல ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல 143 நாள் தொடர்ந்து ஓடி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஓடி இருந்திருக்காருன்னா 5,373 கிலோமீட்டருக்கு ஓடி இருந்திருக்காரு. June 28, 1981 அவரோட கேன்சர் லங்ஸ் வரைக்கும் பரவி அவர் அந்த மேரத்தான்லயே அவரோட உயிரை விட்டுட்டாரு. அவரோட குறிக்கோளே கனடால இருக்கிற 24 மில்லியன் பேருக்கும் ஆளுக்கு $1 கொடுக்கற அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கிறது தான். பட் அவர் உயிரையே தியாகம் பண்ணி கேன்சர் பேஷண்ட்காக எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாருன்னா $800 மில்லியன். இந்த பையன் பேரு டெக்கோட்டா பேட்ஸ். இவனுக்கு 5 வயசு ஆச்சு. இவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர். 2018 இவங்க அப்பாவை டியூட்டில இருக்கும் போதே கொன்னுட்டாங்க. நெக்ஸ்ட் டே இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கூட வேலை செய்யற ஃப்ரெண்டை ஸ்கூல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போக சொல்லி கேட்டிருக்கிறான். ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க அப்பா தான் கொண்டு வந்து விட்டுருக்காரு. சோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அந்த பையன் கேட்ட மாதிரியே அந்த போலீஸ் ஆபீசர் வந்திருக்கிறாரு. பட் அவர் மட்டும் தனியா வரல, அந்த பையனுக்காக அந்த பிரான்ச்ல இருந்த 70 போலீஸ்காரங்களுமே வந்திருக்கிறாங்க. இங்க ஒருத்தர் பயங்கரமா குடிச்சிட்டு வந்துட்டு நான் குடிக்கவே கிடையாதுன்னு சாதிக்கிறாரு. பட் நம்ம ஊர்ல எல்லாம் தெளிவா இருக்கிறாங்களான்னு செக் பண்ண, அப்ப டைம் பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்போம்ல, அதே மாதிரியே இவர்கிட்டயும் அப்ப டைம் பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவரும் சொல்லிட்டாரு. ஆனா எப்படின்னா, Mark, can't believe how drunk you are. I am not drunk. Yes, you are. I am not fucking drunk. Can you tell the time? Yes. I am not fucking drunk.